நம்ம சார் வந்துட்டு தமிழ்நாடு சுற்றுப்பயணம் வராங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெட்ஒர்க் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக நம்ம சார் தமிழ்நாடு வராங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி, இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம் யார் யாருக்கெல்லாம் அவங்கவுங்க ஊரில் வந்துட்டு நெட்ஒர்க் அவேர்னஸ் கொடுக்கணுமோ அவங்க எல்லாருமே சொல்லலாம். இது போக நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் யார் யாரெல்லாம் பண்ணுறோமோ அவங்க அவங்க டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். என்னோடய டீமுக்கு வந்து என்னோடய டீமில் 30 பேர் 40 பேர் இருக்கிறாங்க, என்னோடய டீமை வந்துட்டு இன்னும் ஆக்டிவாகணும், இல்லை என்னோடய டீமில் உள்ளவங்களுக்கு அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியணும், இன்விடேஷன், ஃபாலோஅப், சேல்ஸ் க்ளோசிங், சோஷியல் மீடியா மூலமாக எப்படி லீட்ஸ் லாகின் பண்ண வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இன்னும் உங்கள் டீமில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்கள் டீமுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல எங்கே வச்சு எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில் காண்டாக்ட் நம்ம டீமை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே அரேஞ்ச் பண்ணுறீங்களோ, எந்த இடத்துல பண்ணுறதுக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலையே நம்ம வந்து சார் வந்து அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யார் யாரெல்லாம் அவங்கவுங்க டீமுக்கு கொடுத்து அவங்க டீமை குரோ பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ண விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்குது. அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்ச டொனேஷன் யார் யார் பண்ணுறோமோ அவங்க கொடுக்கலாம். இல்லை பர்டிகுலராக நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் அவங்க டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபீஸ் இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டீமில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.